எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் டெக் தமிழன். ஸோ இன்னைக்கு வீடியோ செக்மெண்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிசிஎஸ் உடைய ஹேக் குவெஸ்ட் 2021 அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் பற்றி தான். ஸோ இந்த கான்டெஸ்ட்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கான்டெஸ்ட்டில் நம்ம சப்போஸ் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 lakh வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அண்ட் இதோட முக்கியமானது என்ன அப்படின்னா, டிசிஎஸில் ஒரு கரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி உங்கள் கரியர் ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் நாங்கள் கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போய் கண்டென்ட் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹேக் குவெஸ்ட் 2021 எதுக்காக அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் டேலண்ட் இருக்கிறவங்களையும் ஹையர் பண்ணுறதுக்கான ஒரு கான்டெஸ்ட் தான். ஸோ இந்த கான்டெஸ்ட்டை நம்மளுடைய லாஸ்ட் டேட் என்ன ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 20th January 2021 தான் இதோடைய லாஸ்ட் டேட். ஸோ டேட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கான்டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ இந்த கான்டெஸ்ட்டோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ பேசிக்காக நம்மளுடைய ஏஜ் வந்து 18 and above இருக்கணும். அண்ட் குவாலிஃபிகேஷன் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிசிஏ, எம்சிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, இதில் எதில் வேணாலும் நீங்கள் ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்கணும். அது ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும். ஸோ இயர் ஆஃப் பாசிங் பார்த்திங்க அப்படின்னா 2021. அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு வந்து ஓப்பன் பேக் பேப்பர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அதாவது ஓப்பன் அரியர்ஸ் வச்சுருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் எலிஜிபிலிட்டி க்ரைட்டரியா நான் இப்போ சொல்ல போகிறது வந்து மேண்டேட்ரி கிடையாது, பட் இருந்தால் அவங்க ப்ரிஃபரன்ஸ் தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, நெட்ஒர்க் செக்யூரிட்டி அண்ட் இது போக இன்னொரு சிலதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஃபைனல்ஸ் போனப்பறம் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் கொடுத்துருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணி நாங்கள் சொல்கிற ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம அந்த லிங்க்குள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேஜுக்கு ரிடைரக்ட் ஆயிருப்போம். ஸோ இதுதான் வந்து டிசிஎஸ் உடைய இந்த ஹேக் வெஸ்ட் கேம்பஸ் கம்யூனிக்கான மெயின் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட் வந்து நவம்பர் 23rd ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ கான்டெஸ்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ லைவில் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி January 20, 2021 6:30 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து லாகின் அண்ட் கீழே வெரிஃபை அப்படின்னு 2 options காட்டும். ஸோ லாகின்ங்கிறவங்க யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் ஆல்ரெடி 2021 பாஸ்ட் அவுட்டாக நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலோடைய ரெஃபரன்ஸ் நம்பரும் பாஸ்வேர்டும் அல்லது அதில் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் 2020 பாஸ்ட் அவுட்டோ இல்லை 2021 பாஸ்ட் அவுட் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லாத நிலைமை அப்படின்னா கீழே நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ஃபைனலைஸாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி கான்டெஸ்ட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தான் இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அபவுட்ங்கிற பேஜில் அப்படியே நீங்கள் கீழே லாஸ்ட்டுக்கு ஸ்க்ரால் டவுன் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லும். உங்களோட மொபைல் நம்பரை கிளியராக கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா கான்டெஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டன் அப்படிங்கிற ஒரு டிக் மார்க் போட்டு ஒரு சிம்பிள் வந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் டீட்டெயில் அதாவது யூசர் நேமும் பாஸ்வேர்டு வரும். ஸோ அந்த க்ரெடென்ஷியல்ஸை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்போ அது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்டெஸ்ட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அவங்க உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயிலுக்கு கொடுப்பாங்க. இந்த கான்டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தான் தேவைப்படும். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் டேட் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டென்டேட்டிவாக அவங்க ஆன்லைன் டெஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 23rd January 2021 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஏதாவது சேஞ்சஸ் சப்போஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கோ அல்லது ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கோ இதை பற்றின அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கான்டெஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இது வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இதில் சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 2 rounds இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் த ஃப்ளாக் காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ரவுண்ட் தான். ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் ரவுண்ட் தான், எதுவுமே டீம் ரவுண்ட்ஸ் கிடையாது. ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக என்னென்ன தேவை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் இருக்கணும், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மினிமம் 1 Mbps ஸ்பீட் இருக்கணும், அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கூகுள் க்ரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கணும், அண்ட் பர்ப் சூட் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அது நம்மகிட்ட இன்ஸ்டால்டாக இருக்கணும். ஸோ செகண்ட் ரவுண்ட் போயிட்டோம் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து அவங்களோட வென்யூவில் தான் நடக்கும். ஸோ செகண்ட் ரவுண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்னா
அதே முன்னாடி சொன்ன எல்லா டீடைல்ஸ். இது கூடவே உங்களுக்கு வந்து ஒரு வெப் கேமராவும் வெபெக்ஸ் ஆர் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் உங்களுடைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபர்தராக ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வெப் கேமராவும் வெபெக்ஸ் ஆர் டீம்ஸ் இன்ஸ்டால்டாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் சப்மிஷன் ரவுண்ட் அதுக்கு பேர். ஸோ இதில் என்ன இருக்கும்னா உங்களுக்கு கேம்பஸ் கம்யூனிட்டி சேனல்லேருந்து ஒரு யூஆர்எல் கொடுத்துருவாங்க. அந்த யூஆர்எல் தான் இந்த கான்டெஸ்ட்க்கான லிங்க்காக இருக்கும். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனதுக்கப்புறமா நமக்கு ஒரு செட் ஆஃப் சேலஞ்சஸ் அல்லது குவெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன நம்மக்கிட்ட டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்கில்ஸும் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற நாலேஜையும் அந்த சேலஞ்சஸையும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 6 hours நடக்க போகிற ஒரு கான்டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ளாக் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ளாகை நீங்கள் வந்து டைம் ஸ்டாம்போடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் இந்த சேலஞ்சை எப்படி அப்ரோச் பண்ணீங்க, ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வரைக்கும் எப்படி பண்ணீங்கன்றத ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் இந்த கேம்பஸ் கம்யூனிட்டி போர்ட்டலில் அப்லோட் பண்ணும். ஸோ நீங்கள் ரெடி பண்ணுற ரிப்போர்ட்டோடைய சைஸ் வந்து 6 MB மேலே இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்க நம்மளை எப்படி இவாலுவேட் பண்ணாங்க, எதை வச்சு இவாலுவேட் பண்ணாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ளாக்ஸ் கேப்சர்ட், உங்களுடைய ரிப்போர்ட்டோடைய குவாலிட்டி நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணிருங்க, அண்ட் நீங்கள் இந்த சேலஞ்சை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து தான் நம்மளை இவாலுவேட் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபைடாக இல்லையாங்கிறத செக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் கிளியராக முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 பவுண்டி பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து தெளிவாக ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண எல்லாருக்குமே அவங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு வந்திருக்கும். ஸோ யூஆர் செலக்டட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்டுன்ற மாதிரி மெயில் வரலாம். ஸோ அதுக்கப்புறமா கிராண்ட் ஃபினாலே ரவுண்டுக்கு அவங்க செலக்ட் ஆவாங்க. இந்த கிராண்ட் ஃபினாலே எப்போ நடக்கும் அப்படின்னா 9th February 2021 4:30 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது வந்து 10th February வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த கிராண்ட் ஃபினாலே முடிச்சா நமக்கு 1000 பவுண்டி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கிராண்ட் ஃபினாலே வந்து வீட்டிலேருந்து நடக்காது, அந்த டிசிஎஸ்ஸுடைய அவங்களுடைய வென்யூக்கு அவங்க வர சொல்லி அங்கே தான் நடத்துவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு 2 days நடக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு கான்டெஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்கும் அப்படின்னா பெனட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் ஹோஸ்டட் சேலஞ்சஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி தான் நடக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் ஹோஸ்டட் சேலஞ்சஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அது வந்து நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டியோடைய அட்வான்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும். ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் இருக்கும் அப்படின்னு அவங்களே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பெனட்ரேஷன் டெஸ்டிங் ஆஃப் வெப் அப்ளிகேஷன், மொபைல் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து அவங்க எப்படி ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா முன்னப்பான அதே ப்ராசஸ் தான். ஸோ எண்டில் உங்களுக்கு எல்லாமே ஃப்ளாக்ஸ் கிடைக்கும். அந்த ஃப்ளாக்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்க செகண்ட் டே ஆக்டிவிட்டி கொண்டு போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆக்டிவிட்டி நம்ம முடிச்சு சப்போஸ் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா செகண்ட் டே வந்து HRMR இன்டர்வியூ வந்து ரிமோட்டாக நடக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம முன்னே சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாமே முடிச்சிட்டோம். கிராண்ட் ஃபினாலே செரிமனி 1 to 2 hours நடக்கும். அந்த பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே வச்சு அவங்க நம்மளை இவாலுவேட் பண்ணிவிட்டு இன்டர்வியூவையும் சேர்த்து இவாலுவேட் பண்ணிவிட்டு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபினாலேயை பற்றி அவங்க சொல்லிக்கிற டேட் வந்து இப்போதைக்கு டென்டேட்டிவ் தான். கன்ஃபார்ம் டேட் அதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கும் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கும் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் அப்டேட் ஆஸ் யூஷுவல் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டிசிஎஸ்ஸோடைய ஹேக் குவெஸ்ட் 2021. ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் ஒரு பயங்கரமான வாய்ப்பு, 5 lakh வரைக்கும் ஜெயிக்கலாம், அண்ட் டிசிஎஸ்ல ஒரு கரியர் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியாக 2021 பேட்ச்க்கு நிறையா வந்துட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக. நாங்களும் அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த கான்டெஸ்ட்டும் நீங்கள் மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்தால் அவங்களே உங்கள் கரியரில் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் இதேமாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.